ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக் வித் பத்மா சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் விநாயகர் சதுர்த்திக்கு ஸ்பெஷலான கொழுக்கட்டை சாஃப்டாக பஞ்சு போல் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு 2 டம்ளர் பச்சரிசி எடுத்து 1 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சுட்டு நல்லா கழுவி தண்ணியை வடித்து எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், தண்ணி இல்லாமல் வடித்து எடுத்து வச்சுருக்கேன். இது ஒரு வெள்ளை துண்டில் ஒரு 5 நிமிஷம் ஃபேன் காற்றுல ஆற விட்டுடணும். ரொம்பவும் காயக்கூடாது, காஞ்சதுன்னா மிக்சியில் பவுடர் மாதிரி அரைக்க முடியாது. ஈரத்தோடு போட்டாலும் மிக்சியில் நல்லா ஒட்டிக்கும், அதனால் இதில் இருக்கிற தண்ணி மட்டும் போகணும். ஈரப்பதம் அப்படியே இருக்கணும், அதனால் ஒரு 5 நிமிஷம் மட்டும் ஃபேன் காற்றுல ஆற விட்டுட்டு இதை நம்ம மிக்சி ஜாரில் போட்டு நல்லா மாவு அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி நம்ம பிடிச்சு பார்த்தோம்னா கையில் ஒட்டணும், ஈரப்பதம் இருக்கணும், ஆனால் தண்ணி இருக்கக்கூடாது. இதை எடுத்து மிக்சி ஜாரில் போட்டு நல்லா மாவை அரைச்சி எடுத்துக்கணும். இது மிக்சி ஜாரில் அரைச்ச உடனேவும் நல்லா நைஸாக அரைச்சிடாது, கொஞ்சம் கரகரன்னு தான் இருக்கும். இதை சளைச்சிட்டு மறுபடியும் நம்ம போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், மாவு ஜல்லடையில் போட்டு சளிச்சிடணும். சளிச்ச மாவு பாருங்கள், மிஷினில் அரைச்ச மாதிரியே ரொம்பவும் சாஃப்டாக சூப்பராக இருக்கும். மீதி இருக்கிறத மறுபடியும் நம்ம மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ மொத்த மாவும் அரைச்சி முடித்தாச்சு. எப்பவுமே நம்ம மிஷினில் கொடுத்து தான் அரைப்போம், வீட்லேயே மிக்சிலேயே நம்ம சூப்பராக கொழுக்கட்டை மாவு ரெடி பண்ணிக்கலாம். இட்லி பாத்திரத்தில் ஏற்கனவே தண்ணி விட்டு வச்சுருக்கேன். இது மேலே ஒரு வெள்ளை துணியை போட்டு இந்த மாவை இதில் கொட்டிட்டு நல்லா ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கணும். இந்த துணியை மேலே மூடிடலாம், மூடிட்டு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக விடணும். இதுதான் இன்ஸ்டன்ட் கொழுக்கட்டை மாவு. கடையில் வைக்கிறதும் இந்த மாதிரி செஞ்ச மாவு தான். இது நம்மளுக்கு 1 மாதம் வரைக்கும் கூட காய வச்சு எடுத்து வச்சுக்கிட்டோம்னா 1 மாதம் வரைக்கும் கூட கெடாமல் அப்படியே இருக்கும். எப்போ வேணுமோ நம்ம அப்போது தேவையான முதல்ல கொழுக்கட்டை செஞ்சுக்கலாம். இது பிள்ளையாருக்கு நைவேத்தியத்துக்கு வீட்லேயே நம்ம சுத்தமான மாவு ரெடி பண்ணி செய்கிறோம். பாருங்கள், மாவு நல்லா வெந்துருச்சு, 10 நிமிஷம் ஆயிடுச்சு, மாவு நல்லா வெந்துருச்சு. இதை வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இந்த மாவை அப்படியே நீங்கள் ஆற வச்சு எடுத்து வச்சுக்கிட்டோம்னா எத்தனை நாளைக்கு வேணாலும் பயன்படுத்திக்கலாம். இதில் தேவையான அளவு உப்பு போட்டு கொஞ்சம் சுடு தண்ணி விட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும் சப்பாத்தி மாவு பதத்துக்கு. இது சூடு இருக்கிறதுனால கையில் கலக்க முடியாது. இந்த மாதிரி ஏதாவது ஜல்லிக்கரண்டி வச்சு நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சம் வித விதப்பான தண்ணியை விட்டு தான் கலக்கணும், பச்சை தண்ணி விட்டு கலரக்கூடாது. வித விதப்பான தண்ணி விட்டுருக்கேன் நான் இதில். இதை நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சம் ஆறின பிறகு நல்லா கையில் பிசைஞ்சுக்கணும். இந்த மாதிரி கொஞ்சம் மாவு எடுத்து கையில் பிடிச்சி பார்த்தோம்னா நம்மளுக்கு தண்ணி போதுமா என்னன்றது தெரியும். நல்லா ஆற விட்டுட்டு இந்த மாதிரி சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கணும். நான் இன்னொரு மெத்தட்லேயும் உங்களுக்கு மாவு எப்படி ரெடி பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். மிஷினில் அரைச்ச மாவில் எப்படி கொழுக்கட்டையோட மேல் மாவு ரெடி பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். அதுவும் பாருங்கள், 1 கப் அளவு அரிசி மாவு எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு 1¼ கப்பு தண்ணி விட்டுக்கணும். தண்ணி விட்டுட்டு இதில் தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கொதிக்க விட்டுடணும். இதில் மாவு தண்ணி கொதித்ததும் மாவை கொட்டி நல்லா கிளறிட்டு கொஞ்ச நேரம் ஆற விட்டுட்டு நம்ம சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இதுவும் டேஸ்ட்டாக தான் இருக்கும், இதுவும் ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும். நல்லா பாருங்கள், அதே மாதிரி 2 மாவும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இப்போ இதுக்கு நான் 2 விதமான பூரணம் ரெடி பண்ண போகிறேன். ஒன்று வேர்க்கடலையிலையும் இன்னொன்று எள்ளுலையும் எடுத்து வச்சுருக்கேன். இது ரெண்டுத்துலேயும் நம்ம பூரணம் ரெடி பண்ணிக்கலாம். முதல்ல வேர்க்கடலையே நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு பொன்னீரமாக வறுத்து எடுத்துக்கணும். கடலை வறுந்துடுச்சு, இதை எடுத்துகிட்டு இப்போ எள்ளை பொடிச்சு எள்ளை வறுத்துக்கலாம். எள்ளு நல்லா வறுத்துட்டு அதையும் எடுத்து வச்சிடலாம். வேர்க்கடலையே நல்லா தோல் நீக்கி எடுத்து வச்சுக்கணும். 50 கிராம் வேர்க்கடலை, 50 கிராம் வெள்ளை எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு 50 கிராம் வேர்க்கடலைக்கு 50 கிராம் வெள்ளம் சேர்த்து நம்ம மிக்சியில் பொடி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மிக்சி ஜாரில் வேர்க்கடலையை போட்டுட்டு இதோட 50 கிராம் வெள்ளம் சேர்த்து நம்ம பொடியை அரைச்சி எடுத்துக்கணும். ரொம்பவும் நைஸாக அரைக்காமல் உடஞ்ச மாதிரி, ஒன்றும் ரெண்டும் உடச்ச மாதிரி இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். இதே மாதிரி எள்ளு 50 எள்ளோட 50 கிராம் வெள்ளம் சேர்த்து நம்ம பொடி பண்ணி எடுத்துக்கணும். பொடி ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம கொழுக்கட்டையை ரெடி பண்ணிக்கலாம். நம்ம 2 விதமான மாவு செஞ்சு வச்சுருக்கோம், ரெண்டுமே சூப்பராக வரும் பாருங்கள். முதல்ல இந்த மாதிரி தேவையான அளவு மாவை எடுத்து சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டிக்கிட்டு அதை இந்த மாதிரி கையில் நல்லா தட்டிக்கணும். தட்டி நம்ம அந்த ஷேப் கொண்டு வந்ததும் இதில் நம்ம பூரணத்தை வச்சு மடிக்க போகிறோம். முதல்ல நான் வேர்க்கடலை பூரணை தான் வச்சு செய்ய போகிறேன்.
வேர்க்கடலை பூரணத்தில் கொழுக்கட்டையும் எள்ளு பூரணத்தில் மோதக்கமும் செய்ய போகிறேன். இது வேர்க்கடலை பூரணம், ரொம்ப வித்தியாசமான டேஸ்ட்டில் சூப்பராக இருக்கும். இதை அப்படியே மடிச்சுட்டு நல்லா ஓரங்கள்லாம் நல்லா அழுத்தி விட்டுடணும், இல்லைன்னா ஒடிஞ்சு மேலே வந்துடும் வேகும்போது. இந்த மாதிரி நல்லா அழுத்தி விட்டுடலாம். இதை அப்படியே கொஞ்சம் மடித்து மடித்து விட்டோம்னா அழகாக ஓரத்தில் டிசைன் வச்ச மாதிரி இருக்கும். இந்த மாதிரி வெடிப்பு இல்லாமல் நல்லா செஞ்சு எல்லாத்தையுமே நம்ம செஞ்சு எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கணும். இப்போது மோதகம் செய்ய போகிறோம். இந்த மாதிரி கிண்ணம் மாதிரி நம்ம அழகாக செஞ்சுக்கணும். அதை செஞ்சுட்டு இதில் எள்ளு பூரணம் செஞ்சோம் இல்லையா, அதை வைக்க போகிறோம். எள்ளு பூரணம் வச்சுட்டு இது அச்சு இருந்தால் நீங்கள் அச்சில் பண்ணிக்கலாம், அச்சு இல்லாதவங்க இப்படி கையிலேயும் மோதகம் செஞ்சு ரெடி பண்ணிக்கலாம். அப்படியே மடிச்சுட்டு நம்ம உருட்டி மேலே கொஞ்சம் தேங்காய் மாதிரி பண்ணி வச்சுக்கணும். பாருங்கள், சூப்பரான மோதகம் ரெடி ஆகிடுச்சு. அச்சு இல்லாமல் நம்ம மோதகம் ரெடி பண்ணியிருக்கோம். இதுதான் பிள்ளையாருக்கு ரொம்பவும் விசேஷமாக அன்னைக்கு வைப்பாங்க. இதுலேயும் விரிசல் இல்லாமல் நல்லா அழகாக ரெடி பண்ணி வைத்து வச்சுக்கணும். இந்த மாதிரி எல்லாமே நம்ம எதுவுமே வெடிப்பு இல்லாமல் ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். இப்போ நம்ம ஆவியில் இதை வேக வச்சு எடுத்துக்கலாம். இட்லி பாத்திரத்தில் ஏற்கனவே தண்ணி விட்டு சூடு பண்ணியிருக்கேன். அந்த மாதிரி சூடு பண்ணும் போது சீக்கிரமே வெந்துடும். அது ஏற்கனவே நம்மளுக்கு மாவு வெந்திருக்கு, அதனால் ஒரு 4-5 நிமிஷம் வச்சாலே போதும், கொழுக்கட்டை சூப்பராக வெந்துடும், ரொம்பவும் சாஃப்டாக இருக்கும். மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வெந்தாலே போதும். இது பாருங்கள், சூப்பரான கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு. இது எல்லாத்தையும் கொஞ்சம் நேரம் ஆற விட்டுட்டு எடுத்துடலாம். சூட்டோடு எடுத்தால் அப்படியே இட்லி பாத்திரத்தில் ஒட்டிக்கும். இப்போ எடுத்துட்டோம், மீதி இருக்கிற மோதகத்தையும் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். பிள்ளையாருக்கு ரொம்பவும் பிடித்த மோதகம் ரெடி ஆகிடுச்சு. இதுவும் ஒரு 5 நிமிஷம் வெந்தாலே போதும். பாருங்கள், சூப்பராக வெந்துருச்சு. இது எல்லாத்தையும் எடுத்து வச்சிட வேண்டியதுதான். நீங்களும் இந்த மாதிரி மெத்தடில் செஞ்சு பாருங்கள். எப்படி வந்ததுன்னு எங்களுக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எங்கள் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.